சங்கர் ஐஏஎஸ் அகாடமி பத்தொன்பது ஆண்டுகள் பயணத்தில் இரண்டாயிரத்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் எஸ் மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள் உங்கள் ஐஏஎஸ் எஸ் கனவை நிஜமாக்க உடனே செவன் டபுள் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் சிக்ஸ் டூ டபுள் சிக்ஸ் என்ற எண்ணிற்கு கால் செய்யவும் இந்த பகுதியில் நம்ம எடுத்திருக்கக்கூடிய கட்டுரை கட்டுரை வந்து இந்துல வந்திருக்கிறது புலப்புரை பாலகிருஷ்ணன் தான் எழுதியிருக்கிறார் ஏழைகளுக்கு பலனளிக்காத வளர்ச்சிவாதம் இந்த கட்டுரை தொடர்பாகத்தான் நம்ம உரையாட இருக்கிறோம் சிறப்பு விருந்தினரை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன் பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் வந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் இந்த கட்டுரைக்கான தலைப்பே ஏழைகளுக்கு பலனளிக்காத வளர்ச்சிவாதம் அப்படின்னு இப்போ கிட்டத்தட்ட ஃபைவ் ட்ரில்லியன் டாலர் எக்கானமின்றோம் ஒன் ட்ரில்லியன் டாலர்லாம் பேசுகிறோம் ஆனால் இந்த இந்த வளர்ச்சிவாதம்லாம் ஏழைகளுக்கு பலன் கொடுக்கலன்றது தான் இந்த கட்டுரையினுடைய சாரமாக இருக்குது எப்படி பார்க்குறீங்க அந்த ஃபைவ் ட்ரில்லியனை பற்றி அவர் சொல்லியிருக்கிறது கரெக்டு தான் ஏன்னா அவங்க வந்து நாடாளுமன்றத்தில் வந்து நிதியமைச்சர் சொன்னாங்க எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து குரோத் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜின்னு இப்போ பொருளாதாரத்தில் ரெண்டு விதமான ஸ்ட்ராட்டஜி உண்டு ஒன்று வந்து குரோத் ஓரியன்ட் இன்னொன்று வந்து ஹியூமன் நீட்ஸ் சென்டர் இப்போ க்ரோத் ஓரியன்டடுங்கிறது நாட்டில் ஜிடிபி எவ்வளோ பெருகுச்சு எஃப்டிஐ ஃபாரின் இது வந்து டெபாசிட் எவ்வளோ வந்தது எத்தனை ஏர்போர்ட் கட்டணும் எத்தனை இது சீ போர்ட்டு கட்டணும் இதெல்லாம் க்ரோத் ஓரியன்டட் அப்போ நாட்டுடைய பொருளாதாரம் வளரும் இதில் வந்து ஹியூமன் நீட் சென்டர்ங்கிறது இந்த பொருளாதார வளர்ச்சியோடு சேர்ந்து எல்லாருக்குமான வளர்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் கிராமப்புறங்களில் வந்து புறவழிச்சாலைகள் சரியாக அமைக்கப்பட்டனவா கிராமப்புறங்களில் சுகாதார நிலையங்கள் இருக்கிறதா பள்ளிக்கூடங்கள் இருக்கிறதா அடிப்படை கட்டுமான வசதிகள் இருக்கிறதா இதெல்லாம் பாக்குறது வந்து ஹியூமன் நீட் சென்டர்டு டெவலப்மெண்ட் இப்போ ஹியூமன் நீட் சென்டர்டு டெவலப்மெண்ட் வந்து கொஞ்சம் நிதானமாக தான் போகும் ஏன்னா இட்ஸ் இட்ஸ் அ வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ் அதாவது தங்கள் தேவை என்ன என்பதை சரியாக உணராத மக்களுக்கு அவர்களுடைய தேவைகளை அளிப்பது தேவை புரிஞ்சு கொள்ள வைக்கிறது அதுக்கப்புறம் அழிக்கிறது இதெல்லாம் வந்து ஸ்லோவாக தான் போகும் ஆனால் அது நிரந்தரமாக இருக்கும் இந்த க்ரோத் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜி தான் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜின்னு இவங்க சொன்னதுக்கப்புறம் ஹியூமன் நீட் சென்டர்ட் ஸ்ட்ராட்டஜியை பற்றி இவங்க கவலைப்படல ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாங்க பார்லிமெண்ட் சொல்லிட்டாங்க உள்ளடக்கிய வளர்ச்சின்றது வந்து மத்திய பாஜக அரசு வந்து அவங்களோட இலக்கா வைக்கல இலக்கா வந்து நாடாளுமன்றத்திலேயே சொல்லிட்டாங்க எங்களுடைய இலக்கு வந்து குரோத் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ஒன் ட்ரில்லியன் சொல்லி தமிழக முதலமைச்சர் சொன்னதுல அந்த ஃபைவ் ட்ரில்லியனுக்கும் இந்த ஒன் டிரில்லியனுக்கு உள்ள வேறுபாடு என்னென்னா இவங்க கடந்த எண்பது ஆண்டுகளாக தமிழகத்துடைய அதிர்ஷ்டம் இந்த ஹியூமன் நீட் சென்டரை பார்த்தே இருக்கிற அரசுகள் தான் இருந்திருக்காங்க ஒன்று ஹியூமன் நீட் சென்டர்டு குரோத்தில் நம்பிக்கை உள்ளவங்க அல்லது ஹியூமன் நீட் சென்டர்டு குரோத்தை பண்ணலைன்னா ஆட்சிக்கு வர முடியாதுங்கிற அச்சத்தில் இருந்தவங்க அது கூட யாருமே வந்து ஹியூமன் நீட் சென்டர்டை பற்றி கவலைப்பட்டிருக்காங்க இன்றைக்கும் இந்த ஒன்றிலையை பற்றி பேசும்போது அவங்க வந்து தூத்துக்குடியில் போய் தொழிற்சாலை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த வளர்ச்சிங்கிறது வந்து ஏழைகள் வளராமல் நாடு வளர முடியும் இந்த மூ மேத்தா ஒருத்தர் சொன்னார் இந்த நாட்டில் மட்டும்தானே தண்ணீர் பள்ளங்களை ஏமாற்றி விட்டு மேடுகளை நோக்கியே பாய்ந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னார் அது உண்மையிலேயே நடக்குது இந்த ஆட்சியில் வந்து ரொம்ப அதிகமாக நடக்குது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம கிராமப்புறங்களில் ஏறக்குறைய ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் செவன் ஆர் சம்திங் மொத்த வேலை பார்க்குறவங்கள இந்த இத்தனை விழுக்காடு வந்து கிராமப்புறங்கள் இருக்காங்க இதில் அறுபத்தி எட்டு புள்ளி ஒன்பது விழுக்காடு எழுபது விழுக்காடு வைங்க அவங்க வந்து நான் அக்ரிகல்ச்சரல் என்கேஜ்மெண்டில் இருக்கவங்க அப்போது இந்த நாட்டில் உள்ள மொத்த தொழிலாளர்களில் முப்பத்தைந்து விழுக்காடு வந்து இந்த கிராமப்புறங்களில் இருக்காங்க இந்த நான் எக்ரிச்சி வேலை பார்க்குறவங்க இந்த முப்பத்தைந்து விழுக்காடுக்கு இந்த ரெண்டாயிரத்து பதினாலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இன் ரியல் டேர்ம்ஸ் வேஜ் இன்க்ரீஸ் வளரவே இல்லை இது வந்து லேபர் டிபார்ட்மெண்ட் ஒன்றிய அரசு கீழே இருக்கிற லேபர் டிபார்ட்மெண்ட் கொடுத்த புள்ளி வளரவே இல்லை கூலி சரி மீதி உள்ள அந்த அக்ரிகல்ச்சர் இருக்காங்களே கிராமப்புறங்களில் அவங்களுக்கு எவ்வளவு வளர்ந்துருக்கு ஐந்து விழுக்காடு கொஞ்சம் கம்மியா ஃபோர் பாயிண்ட் சம்திங் பத்து வருஷத்தில் வளர்ந்துருக்காங்க இந்த ரெண்டு பேரையும் விட்டுட்டு இதுல நகர்ப்புறத்தில் உள்ளவங்களுக்கு வந்து எப்படி வளர்ந்து நகர்ப்புறத்தில் எல்லாரும் தான் எவ்வளவு இருக்கு முப்பத்தேழு வளர்ந்துருக்கு அஞ்சு பர்சன்ட் எங்க முப்பத்தி ஏழு பேர் ஏழு மடங்கு வளர்ந்துருக்கு இதுலயும் சிக்கல் என்னன்னா பணக்காரர்கள் மட்டுமே வளர்றது அப்படிங்கிறது எக்கனாமிக் குரோத்தை காமிக்கும்னா அந்த பணக்காரர்களையும் சில பேர் மட்டுமே வளருது அப்படிங்கிறது க்ரானி எக்கனாமிக் குரோத்தை காமிக்கும் அது இந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு எல்லா விதத்திலையும் இது ஆபத்தானது நான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்துருக்கேன் இதனால என்னாகும் இந்த நாட்டில் ஒரு படித்த இளைஞனுக்கு வந்து வேலை கிடைக்கலனா இந்த நாடு எனக்கு வேலை கொடுக்கவில்லைன்னு நினைக்க மாட்டான் இந்த நாடு எனக்கு வேலை கொடுக்க மறுக்கின்றதுன்னு நினைப்பான் அந்நேரம் சோஷியல் டென்ஷன் வரும் நீங்கள் இந்த நாட்டில் செல்வத்தை பெருக்கின செல்வத்தை எல்லாம் புதுசாக போலீஸ்காரங்களை எங்கேஜ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கும் செலவழிக்க வேண்டிய கட்டாய நிலைக்கு உள்ளாக்கப்படுவோம் இந்த சோஷியல் டென்ஷன்ஸ் வளருது இன்இக்வாலிட்டி வளருது இதோட முக்கியமானது என்னென்னா என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன் அதாவது பாவர்ட்டி அண்ட் என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷனுங்கிறது தே கோ ஹேண்ட் இன் ஹேண்ட் இப்போ இந்த ஸ்வச் பாரத்னு ஒன்று ஆரம்பித்தாங்க இந்த ஸ்வச் பாரத்தில் வந்து ஏழைகள் ஏன் அதிகமாக கவனம் செலுத்தலை செலுத்தலை இது உண்மை அவங்களுடைய அடிப்படை தேவைகளை வந்து பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கும்போது நம்ம வந்து ஓப்பன் டிஃபிகேஷன் இல்லாமல் வெளியிடங்களில் வந்து கழிப்படை கழிப்பு வேலைகள் கவனிக்காமல் இதுக்கு இந்த இடத்துல போகணும் இந்த கழிப்படங்களுக்கு போகணுங்கிற அக்கறை அவங்களுக்கு இல்லை அந்த அக்கறை இல்லாதனால் என்ன ஆகுது அங்கே வந்து சுற்றுப்புற சூழ்நிலை பாதிக்கப்படுது தே ஆர் இன்டர் ரிலேட்டட் அதனால் நீங்கள் வந்து ஒன்றிணைந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சியை நோக்கி செல்லாவிட்டால் இத்தனை ஆபத்துகளும் இருக்கும் அதில் தான் வேகமாக போய்கிட்டு இருக்காங்க ரெண்டு விஷயத்தை சொல்றீங்க வளர்ச்சி சார் வாதத்திலேயே ரெண்டா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு வளர்ச்சியை மட்டுமே வையப்படுப்படுத்தி நம்பர்ஸை மட்டுமே சொல்லுது அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்னு இல்லை இந்த கட்டுரையில வந்து இப்போ பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஃபைவ் ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம்னு அது நிகழலை அப்படின்னு வளர்ச்சி சார் வாதத்திலையும் அதை அவங்களால் அடீவ் பண்ண முடியல அது மட்டும் தான் நிகழலை ரெண்டு கோடி பேருக்கு ஒவ்வொரு ஆண்டும் வேலை வாய்ப்புன்னு சொன்னார் அது நிகழ்ந்ததான் இவங்க இதெல்லாம் வந்து தே ஆர் நாட் சீரியஸ் சப்போர்ட் வாட் தியர் ஸ்டே அதனால தான் அவங்க சீரியஸாக இருந்துருந்தாங்கன்னா ரெண்டு கோடியில ஒரு ஐம்பது லட்சம் ஒரு அறுபது லட்சமாக வேலைவாய்ப்பு பெரிய இருக்கணுமே அதை பற்றி இப்போ பேசவே மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி எந்த வகையான புள்ளி ஓரத்தை பற்றியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க வந்து தங்களுடைய பிரச்சார கூட்டங்கள்லையோ தேர்தல் முழக்கங்களையும் இப்போ பேசுறதில்ல அவங்க எக்கனாமிக்ஸ் எக்கானமியை பற்றி பேசணும் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் புல்வாமா கை கொடுத்தது இப்போ இது ரெண்டாயிரத்தி ப பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ராமர் கோவில் கை கொடுக்கும்னு நினைக்கிறாங்க இப்படி தான் போகிறாங்க அப்போது நீங்கள் இந்த துறையிலே இருந்துங்க ஓ ஓய்வு பெற்றால் ஏ சரியாரியாக இருக்கிறீங்க இப்போ எல்லாம் இப்போ பாஜகவினர் வந்து சொல்லுவது வந்து பொருளாதார வளர்ச்சியில் வந்து இந்தியா ரெண்டாவது இடம் மூணாவது இடம் அப்படின்னா அது உண்மையான அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை பற்றி பேசலைங்கிறது உங்கள் பார்க்கலை இல்லை அது வந்து சில பேருடைய வளர்ச்சி இப்போ ஒரு சின்ன உதாரணம் மக்களுக்கெல்லாம் புரியுற உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து அஞ்சு லட்சம் ரூபா வருமானத்தில் இருந்தீங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் வந்து ஒரு கோடி ரூபா வருமானத்தில் இருந்தேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் வந்து அஞ்சு இருந்து ஏழு லட்சம் ஆனீங்க இதில் இன்ஃப்ளேஷன் வந்து வருஷத்துக்கு வந்து எட்டு பெர்சன்ட் எக்ஸிஜன் வைங்க அப்போ பத்து வருஷத்தில் எண்பது பெர்சன்ட் இன்ஃப்ளேஷன் ஆயிடுச்சு அப்போ உங்கள் அஞ்சு லட்சம் ஒன்பது லட்சம் ஆனால் தான் நீங்கள் அன்னைக்கு இருந்த வாழ்க்கை தரத்தோடு வாழ முடியும் இன்னைக்கு உங்களுக்கு ஏழு லட்சம் ஆயிருக்கு அஞ்சு இருந்து ஏன் ஒரு கோடி அஞ்சு கோடி ஆயிருக்கு இப்ப இந்த அஞ்சு கோடியும் இந்த உங்களுடைய ஏழு லட்சத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தா ஆவரேஜ் என்ன வருது பயங்கரமா வருது அப்ப நாட்டுடைய பொருளாதாரம் வளர்ந்துருச்சுன்னு பேசுறோம் நீங்க எங்க வளர்ந்தீங்க இதுதான் நடக்குது புள்ளி விவரங்கள் அப்படின்றது மாய தோற்றத்தை தருவான அப்படின்னு சொன்னாங்க உங்கள் பார்வையில் இருந்து நீங்க அணுகிற போது இந்த கட்டையில சொல்றாங்க வந்து எண்பதுகள்ல தொடங்கிய ஆபத்து ஆனால் கடந்த பத்து ஆண்டுகள் ரொம்ப தீவிர தன்மையோடு ஒரு சமத்துவமற்ற தன்மையை கொண்டு போய் நிறுத்தி இருக்கு அப்படின்னா கடந்த பத்து ஆண்டுகள்ல என்ன நடந்ததுன்னு பிரைவேடைசேஷன் எண்பதில் ஆரம்பித்த போதே எதுக்காக ஆரம்பித்தாங்கன்னா பப்ளிக் செக்டரில் வந்து இன்னஃபிஷியன்சி கூடிருச்சு அது உண்மைதான் பப்ளிக்சி இன்னஃபிஷியன் கூடிச்சு அளவுக்கு லாபம் வரணுமோ அந்த அளவுக்கு லாபம் வரல நான் அந்நேரம் இருந்தால் நைன்டி டூ நைன்டி த்ரீல தான் எம்ஐ டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ் படிக்கிறதுக்கு மேஞ்சஸ்டர் போயிருந்தேன் அந்நேரம் தான் மார்கரெட் தேச்சர் வந்து ரொம்ப பெரிய அளவில் பிரைவேடைஸ் பண்ணியிருந்தாங்க அங்கே ஒரு பொருளாதார பேராசிரியர் என்கிட்ட சொன்னார் நீங்கள்லாம் அரசில் பெரிய பதவியில் போய் உட்கார போகிறவங்க ஜாக்கிரதையா இருங்க இந்த பிரைவேடைசேஷன் சொல்லி போறீங்களே இன்னைக்கு நாங்க வந்து ட்ரெயின்ல போறதுக்கு மூணு மடங்கு டிக்கெட் கட்டணம் கூடி இருக்கு இது மாதிரி கூட்டுவாங்க அதனால எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவர் சொன்னதான் உண்மை பப்ளிக் செக்டர்ல உள்ள குறைகளை தீர்க்கறதுக்கு வந்து நம்ம முயற்சி செய்யணுமே ஒழிய பப்ளிக் செக்டாரையே ஒழிக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணக்கூடாது அந்நேரம் மெதுவாக ஆரம்பித்தது தீமை அந்நாயமே ஆரம்பிச்சது எயிட்டிஸில் ஆரம்பித்தது பப்ளிக் செக்டார் வந்து விற்கிறதுங்கிறது அந்நேரம் தான் ஆரம்பித்தது இப்போ சைனாவில் வந்து பாருங்கள் அவங்க வந்து ஒரு இது கண்டுபிடிச்சாங்க பீஜிங்கில் வந்து ஒரு சர்வே பண்ணாங்க கவர்மெண்ட் நிலம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு அதில் பெரும்பாலான நிலம் இது கவர்மெண்ட் இது மிலிடரி சொந்தமாக இருந்தது அவங்க சொன்னாங்க இந்த கவர்மெண்ட் நிலத்தை நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஆரம்பிங்க நில வந்து எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிப்டி ஒன் பெர்செண்ட் எங்களுக்கு லாபத்தில் பங்கு இது மூலம் அரசுக்கு தன்னுடைய லாபம் தொடர்ந்து கிடைச்சது இப்ப அப்படித்தான் பண்ணியிருக்கணும் அது விட்டு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக வந்து அந்த பேலன்ஸ் வித்திருக்கூடாது மூட்டப்பூச்சிக்கு பயந்து வீட்டை ஆஃப் இந்தியாவிலுமே கற்றை வளர்ச்சிவாதம் தொடர்பான கற்றை தான் அதுல துவரி சுப்பாராவ் எழுதி இருக்கிறார் வேலைவாய்ப்பு நிலை பற்றி அவரும் ரொம்ப ஆழமாக எழுதியிருக்கிறார் நம்ம பேசினா அதே தான் இவங்களும் சொல்றாங்க வேலைவாய்ப்பு சமத்துவமின்மையில இந்திய அரசு மிகப்பெரிய தோல்வி அப்படின்றப்போ ஏன் எல்லாருக்கும் வேலை கொடுக்கறதுல என்ன சிக்கல் இருக்கு ஏன் அரசு அதில் கவனம் செலுத்தலையா வேலை கொடுக்கறதுல ஆர்வம் இல்லைங்க இந்த மகாத்மா காந்தி ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்கீமே வந்து அவங்க எந்த அளவுக்கு நீங்க படித்து பாருங்க அதுக்கான பணத்தை கொடுக்கறதா நிப்பாட்டை பார்த்தாங்க அதுக்கப்புறம் கூக்குற வந்தோடனே பணத்தை கொஞ்சம் குறைச்சாங்க இவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுல வந்து அதிக ஆர்வம் இல்லை நீங்க இதெல்லாம் வந்து பாருங்க இந்த டிஜிட்டலைசேஷன் இதெல்லாம் வச்சாங்க இப்ப நெஞ்சா டிஜிட்டல் பேமெண்ட்டு போகுது உண்மைதான் இந்த டிஜிட்டல் பேமெண்ட் வந்து அரசு வந்து அதுக்கான இந்த ரூபாயின ஒன்று கொண்டு வந்திருக்காங்கல்ல அந்த மாதிரி இதை பிரபலப்படுத்தி இருந்தாங்கன்னா இப்போ இவங்க அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு வந்து நாலு பெர்சன்ட் வந்து இவங்ககிட்ட வந்து சார்ஜ் பண்ணுறாங்க யார் விற்கிறாங்களோ அவங்ககிட்ட விசா மாஸ்டர் கார்டெலாம் வந்து ரெண்டு பெர்சன்ட் சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம ரூபாய் கார்டு வந்து முக்கால் பெர்சன்ட் மட்டும் சார்ஜ் பண்ணியிருக்கட்டும் இது பயங்கரமா வந்து பாப்புலர் ஆயிருக்கும் இன்னைக்கு இவங்களுக்கு வர்ற இந்த பேடிஎம் இவங்களுக்குலாம் போற வருமானம் இருக்கு இந்த வருமானத்துல பெரும்பகுதி அரசுக்கு வந்திருக்கும் அப்ப பட்ஜெட்ல வந்து வரியை வந்து நமக்கு குறைச்சி வந்திருக்கும் ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க ஏன்னா பிரைவேட் செக்டரை வளர்த்தா எலெக்ஷன் சமயத்தில் டொனேஷன் வருதா அரசுக்கு நச்சரிய டொனேஷன் வராதா இப்படி எல்லாம் சந்தேகம் வருது இந்த பல காரியங்கள் இவங்க பண்றது வந்து பிரைவேட் செக்டார் வந்து ஊக்குவிக்கிறதுங்கறது ஒரு அல்டிமேட் அப்ஜெக்டிவோட பண்றாங்க இந்த தீங்கு ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி எண்பதுகளில் துவங்கி விட்டது ஆனா எண்பதுகளில வந்து துவங்குனது வந்து பல சமயங்களில இந்த சுபாராவ் இருக்கிறாரு இவர் வந்து நயன்டீன் செவென்டி டூ பேட்ச்ல ஐஏஎஸ் டாப்பர்

அந்த ஒர்க் ஃபோர்ஸை வந்து நம்ம பயன்படுத்தவே இல்லை அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க ஏன் அதுலேயும் கவனம் செலுத்தலை இன்னொன்று ஒரு பெண் நிதியமைச்சராக இருக்கிற போது இதில் அவங்க இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்ற கோரிக்கையும் வைக்கிறாங்க ஆமாம் பெங்கால நான் வேலை பார்த்துருக்கேன் அங்கே சொல்லுவாங்க இதில் பெங்காலியில் சொல்லுவாங்க எட்டி செலட்டிக்கு சிக்கோ எக்கிலோ எக்கிலோக்கு சிக்காச்சோ எட்டி மேயிட்டிக்கு சிக்கோ எட்ட பரம்பராய்க்கு சிக்காச்சோம்பாங்க அர்த்தம் என்னென்னா ஒரு ஆண்மகனுக்கு கற்றுக்கொடு ஒருவனுக்கு கற்றுக் கொடுக்குறாய் ஒரு பெண் பிள்ளைக்கு கற்றுக்கொடு ஒரு பரம்பரைக்கே கற்றுக் கொடுக்குறாய் அப்படிம்பாங்க பெண்மக்களுடைய கல்வியும் முக்கியம் அவர்களுடைய வேலை வாய்ப்புகளும் முக்கியம் முக்கியமானது என்னென்னா இந்த லேபர் பியூரோவுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு அதில் விமன் வேஜஸை பற்றி தகவலே இல்லை இந்த அளவுக்கு தான் நம்ம பெண்களை மதித்து வச்சிருக்கோம் இந்த நாட்டில் ரொம்ப பெரிய தீங்கு இது ரொம்ப பெரிய தீங்கு ஏன்னா விமன்ஸ் ஃபோர்ஸுங்கிறது மிகப்பெரிய ஃபோர்ஸ் அதை சரியான முறையில் பயன்படுத்தணும் முக்கியமான ஒரு கலந்துரையாடல் அப்படின்னே சொல்லலாம் இந்தியாவினுடைய எதிர்காலம் சன்ன கோடி மக்களுக்கான எதிர்காலம் குறித்து நம்ம தொடர்ந்து பேசியிருக்கோம் நம்ம தலையங்கத்திலும் சமூக நீதி எது உண்மையான சமூக நீதி குறித்தெல்லாம் நம்ம பேசியிருக்கோம் நன்றி வலஜன் வணக்கம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை கூறுகிறேன் நன்றி வணக்கம் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி பத்தொன்பது ஆண்டுகள் பயணத்தில் இரண்டாயிரத்தி இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் குடிமை பணி தேர்வலர்கள் உங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கனவை நிஜமாக்க உடனே செவன் டபுள் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் சிக்ஸ் டூ டபுள் சிக்ஸ் என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்